Arjuna vāca kataṁ bhīṣmam ahaṁ saṅkhye droṇaṁ ca madhusūdana iṣubhiḥ pratiyotsyāmi pūjārhāv gurūn ahatvā mahānubhāvān śreyo bhoktuṁ bhaikṣyam apīha loke hatvārtha-kāmāṁs gurūn ihaiva bhuñjīya bhogān rudhira-pradigdhān na caitad vidmaḥ kataran no gariyo yadvā jayema yadivā no jayejuh yāne vahatvā najiji viṣāmas devastitā pramukhe dhārtarāṣṭrāha நதைத்வம் விதவன் கதரன் நோகரியோ. எனக்கு புரியல கிருஷ்ணா, நான் அவர்களை வெல்லணுமா, அவர்களால் நான் வெல்லப்படணுமா, எனக்கு இது புரியல. எனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியல. உண்மையில சொல்லப்போனோம் அப்படின்னா திருதராஷ்டர்கள் என் மண்ணி நின்றுட்டு இருக்காங்க, சாகத்துக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால நான் கொல்லப்படணுமா இல்லை அவங்க நான் சாகடிக்கணுமா, எனக்கு எது சரின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தன்னுடைய இயலாமையை வந்து இங்க பேசி முடிக்கிறான். ஆன்மீகத்தினுடைய இறுதி விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாசுதேவ சர்வகதி, எல்லாருக்குள்ளாரையும் அந்த வாசுதேவ் வந்திருக்கார், நாம் எல்லாருக்குள்ளாரையும் அந்த பரமாத்மாவை பார்க்கணும், எல்லாரும் பகவானுடைய அம்சங்கள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானம். ஸோ குருன்னா யாரு? குரு அப்படின்னா இந்த நபர் தான் குரு அப்படின்னு வச்சுக்கூடாது. எனக்கு தீட்சை கொடுத்தவர் மட்டும்தான் என்னுடைய குரு, எனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறவர் மட்டும்தான், இது இது இவர் மட்டும்தான் குரு அப்படின்ட்டு. குரு அப்படின்றது ஒரு நபர் கிடையாது, குரு அப்படிங்கிறது ஒரு தத்துவம், குரு தத்துவம் சொல்லி சொல்றோம். ஸோ குரு அப்படின்னா யார் ஒருவர் நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து சாஸ்திர பிரகாரம் நம்முடைய வழி நடத்திட்டு போறாரோ அவரை குருன்னு சொல்லி சொல்றோம். அதனால குருவை நம்ம எப்பயும் ஒரு நபரா எடுத்துக்கூடாது, குருவை ஒரு தத்துவமா தான் பார்க்கணும், குரு தத்துவமா தான் பார்க்கணும். இங்க மறுபடியும் அர்ஜுனன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன், கடைசியில சண்டை போட்டு இவங்களை எல்லாத்தையும் வெற்றி பெற்று நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன், இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு பதிலாக என்ன பண்றேன் நான், நாட்டு கோடி போயிட்டு அமைதியானுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் மறுபடியும் நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, நான் எப்படி சந்தோஷமா இருக்குது, நான் எப்படி அமைதியா இருக்குன்னு யோசிக்கிறானே தவிர, கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும், கிருஷ்ணருக்கு எது சந்தோஷம், கிருஷ்ணனுடைய வாக்கியம் என்ன, யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஸோ இறுதி இலக்கு அடையாம மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு பிரியோஜனம் இல்லை. அது போல நம்ம இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் மற்ற ஸ்டெப்ஸ் தான். என்னது? உடம்ப பாத்துக்கிறது, குடும்பத்தை பாத்துக்கிறது, நம்ம தொழிலை சரியா பாத்துக்கிறது, இந்த உலகத்துல நம்ம உதவி செய்யறது, இந்த உலகத்துல நம்ம நல்லா பாத்துக்கிறது, இப்படி எல்லா விதமான தர்மங்களும் இருக்கும். இந்த தர்மங்கள்லாம் உடல் சார்ந்த தர்மங்கள், இதெல்லாம் எங்க போய் முடியணும் அப்படின்னா, ஆத்ம தர்மத்தை அடைந்து அந்த பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தர்மத்துக்கு போய் முடியல அப்படின்னா தர்மம் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கிருஷ்ண திருப்திப்படுதா இல்லையா, கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனுடைய குருவனுடைய வாக்கியத்துக்கு ஒத்து போதா இல்லையா அப்படின்றதான் பார்க்கணும். அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒருத்தனுடைய ஆன்மீகத்தினுடைய வெற்றி பாதை அப்படின்னு சொல்றோம். அதுதான் கிருஷ்ணா சொல்ல முயற்சி பண்றார். நாளைக்கு அர்ஜுனுடைய சரணாகதி அப்படிங்கறத நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கும்.